ஒரு சொட்டு தண்ணி நிக்காம முழுமையா வண்டி வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் பிளேஸ்ல இருங்க. ஆனா ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்தேன் நான். ஏன் அப்படின்னாக்கா டார்ச்சினுடைய இந்த விடிய அரசனுடைய அவல நிலை ஒரு லேசான மலைக்கு கூட ஒரு தண்ணீர் வந்து தேங்கி நிற்பதோடு அது செல்வதற்கு உண்டான வழியை வந்து ஏற்படுத்தி தருவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. மழை நீரோட கழிவு நீரும் கலந்து இப்ப அந்த சேற்று தண்ணீர் தான் இப்ப வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நடந்து வந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு துர்பாகியமான ஒரு நிலைமையினு இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியாத அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. குண்டு குழியுமான சாலைகள், அது மட்டுமில்லாமல் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு பருவமழை எதிர்நோக்குகின்ற அந்த சூழ்நிலையில் கூட்டங்களை போட்டு மாநகராட்சி முடுக்கிவிட்டு அதே போன்று குடிநீர் வாரியத்தை முடுக்கிவிட்டு மின்சார வாரியத்தை முடுக்கிவிட்டு அதே போன்ற அரசின் பிற துறைகள் வருவாய்த்துறை போன்ற துறைகள் எல்லாம் முடுக்கிவிட்டு என்னென்ன மழைக்காலத்திற்கு முன்பாக செய்ய வேண்டுமோ அதெல்லாம் ஒரு செய்ய தவறிய ஒரு சூழ்நிலையில் ஒரு லேசான மழைக்கு கூட ராயபுரம் மட்டுமல்ல சென்னையில் பல இடங்களில் கேட்டா என்ன சொல்றாங்க 1700 கிலோமீட்டருக்கு வந்து ஸ்டாம் வாட்டரிங் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்றோம் பண்ணுங்க. ஆனால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம் அந்த காலகட்டத்திற்குள்ள செய்து முடிக்கணுமா இல்லையா? இப்ப எல்லாமே எங்கெங்க பார்த்தாலும் டிராபிக் ஜாம். சென்னையில வந்து முழுக்க முழுக்க டிராபிக் ஜாம். முழுக்க லேசான மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மணல் வந்து ஸ்டாம் வாட்டரிங்காக தோண்டப்பட்ட அந்த மணல் வந்து திருப்பி வந்து ஸ்டாம் வாட்டரிங்குள்ளே போயிடுது. மழை நீர் அடித்து திருப்பி அதுக்குள்ளே போயிடுது. அது வந்து ஒரு துரிதமாக அதை எடுத்து அப்புறப்படுத்தணும், உடனே மூடணும், உடனே போக்குவரத்துக்கு சீர்படுத்தணும். சரி, போக்குவரத்து வந்து ஒரு இடத்துல பணி நடக்குதுன்னா ஒரு டிராபிக் டைவர்ஷன், இந்த டிராபிக் டைவர்ஷன் வந்து இந்த மாதிரி இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்றது கூட காவல்துறை வந்து அங்கே வந்து பணிக்கல. சென்னை மாநகராட்சியும் அங்கே வந்து ஒரு பணிக்காத நிலை தான் இன்றைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு துரதிருஷ்டம் தான் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல அந்த தொகுதி கிட்டத்தட்ட அம்மாவுடைய அரசில் கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இது போல் வந்து ஒரு லேசான மழைக்கு பிரதான மழை கூட வரும். அப்போ கூட வந்து கிட்டத்தட்ட வந்து இது போன்ற ஒரு காவா தண்ணியில் அதாவது ஒரு சாக்கடை தண்ணியில் போய் நடந்து ஒரு நிலைமை இருக்காது. ஆனால் இன்றைக்கி அது மாதிரி நிலைமை அது. அதே போல் இங்கே பாருங்கள், 1200 வீடு கட்டியிருக்கோம். அதாவது ராம்தாஸ் நகர், அதே போல் பிரிவில் தோட்டம், அதே போன்று மில்க் டிப்போன்ட்டு சொல்லக்கூடிய மில்க் காலனி, இவர்களெல்லாம் வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக குடிசை பகுதியில் இருக்கவங்க. இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செய்யணுன்ற அடிப்படையில் நிலத்தை கஷ்டப்பட்டு வாங்கி பணம் ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செய்து ஏறக்குறைய ஒரு 1500க்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். கட்டி கொடுத்து கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து 15 மாதம் ஆகும். இந்த 15 மாதத்தில் திறந்திருந்தால் திறந்திருக்கலாம். ஏன்னா திறந்தா உடனடியே திறந்தா அம்மாவுடைய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும். அதுக்காக அதை அப்படியே வந்து மூடு விழா பண்ணிட்டாங்க, திறக்கலை. இன்னும் இவர்களுடைய அந்த ஈகோ, இவர்களுடைய மக்களை வந்து பழி வாங்கணும், அப்போ எங்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது, அதனால மக்களை பழி வாங்கன்ற எண்ணத்தில் இன்னைக்கு வந்து அப்படியே கடப்பில் போட்டாங்க. அதில் என்ன பிரச்சனை? பில்டிங் கட்டியாச்சு, மெட்ரோ ரோடு கனெக்ஷன் கொடுக்கணும், இபி கனெக்ஷன் கொடுக்கணும், ரெண்டும் கொடுத்தா போய் எல்லாமே அந்த அடுக்குமாடி வீடு கூட்டிட்டு ஜம்முன்னு இருக்க போகிறாங்க. ஆனால் நீங்களே போய் பாருங்க, உள்ள அவ்வளோ தூரம் கட்டப்பட்டு பிரமாதமாக கட்டப்பட்டு 15 மாதம் ஆதி ஆகி கூட இந்த விடியாத அரசு வந்து இன்னைக்கு திறக்கலை. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை பேருக்கு தான் ஒரு எம்எல்ஏ, சம்பளம் தான் வாங்குறாரு ஒழிய வேற எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. ஒரு நாள் கூட நீங்கள் வந்து ஓட்டு கேட்கும்போது மட்டும் வந்தார் ஒழிய வேற மற்ற நாளில் எந்த நாள்லையுமே வரல. இன்னும் கூட சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த ஏரியாவுக்கு வர சொல்லுங்க பார்க்கலாம் எம்எல்ஏவை. இதை இப்போ நாங்கள்லாம் எவ்வளோ சுதந்திரமாக வந்திருக்கோம், மக்கள் அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. கோயில் திருவிழாவுக்கு போக போறோம். இன்னைக்கும் நல்லது கெட்டது எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்றது நாங்க தான். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட இங்க வந்து யாருன்னு தெரியாது. எம்எல்ஏ வந்து யாருன்னு கேட்டா பேர் யாருன்னு தெரியாது, சம்பளம் மட்டும் தான் அவங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறதுக்கும் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கணுன்ற ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஒழிய நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. கடந்த ஓராண்டுல இப்படி அவங்க செய்யலன்ற குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்கு. அந்த 10 ஆண்டுகளா அதிமுக இருந்திருக்கிறது, நீங்க தான் அதிமுகவுடைய சென்னையுடைய மிகப்பெரிய அமைச்சரா இருந்திருக்கீங்க. அப்ப உங்களுடைய காலகட்டத்துல இந்த மக்களுக்கு இதை செஞ்சிருக்காங்க இல்லங்க? பண்ணியாச்சுங்க, மெயின்டைன் பண்ணலங்க.
மெயின்டைன் பண்ணல, அதுதான் முக்கியம். பராமரிக்கணும் இல்லையா, பராமரிக்கலன்னா அது யார் தப்பது? இப்போ சாமோட ட்ரெயின் இருக்கு, அதை வந்து தூர் வாரி மண் வாரி ஒழுங்கா வச்சிருந்தா போயிருக்கும்ல தண்ணி. அப்போ அது அது யார் தப்பது? எங்க தப்பா? நாங்களா 16 மாசம் இருந்தோம், நாங்க ரோடு ஏற்படுத்தி கொடுத்தோம், அது கரெக்டா வந்து வாகனங்கள் போறதுக்கு. ஆனா ரோட்ல அந்த குண்டும் குழியும் வந்து மழை பெஞ்சா ஏற்படும், உடனே அடைப்போம். ஆனா அந்த குண்டும் குழி வந்து அது வந்து மூட வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அதான் மெயின்டெனன்ஸ். அந்த மெயின்டெனன்ஸ் வந்து இல்ல, பராமரிப்பு இல்ல, ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது, மக்களை பத்தி அக்கறை கிடையாது. அதனாலதான் வந்து இந்த மாதிரி பாருங்க, இந்த உண்மையிலே சொல்றப்ப இப்ப மழை பெஞ்சிருக்கு, பெருமழை வரும்போது பாருங்க நீங்க இடுப்பளவு இங்க தள்ளி நிற்கும். அதே வந்து சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் நலசோடு அம்மா நலசனா இருக்கும் போது அந்த மாதிரி நிலைமை இல்லை. முழுமையான அளவுக்கு எவ்வளவு தான் தண்ணி வடிஞ்சிடும் இன்னைக்கு, அப்படி வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதே பில்டிங்கும் அப்படியே போட்டு வச்சு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாம இருக்கு. அதனால பேருக்கு தான் எம்எல்ஏ சம்பளம் வாங்குற எம்எல்ஏல இன்னைக்கு மக்கள் பணி இன்னைக்கு ஆற்றிக் கொண்டிருப்பது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் தான் இன்னைக்கு மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கோம். இன்னைக்கும் வந்து ஒரு குழந்தைய போய் இப்ப நீங்களே போய் கேளுங்க, இந்த தொகுதி எம்எல்ஏ யாரு சொன்னா? இப்ப கூட சொல்ல ஜெயக்குமார் தான் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கும் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ யாரு தான் ஜெயக்குமார் தான் சொல்றாங்க, ஏன்னா அவர் யாரையும் தெரியாது. இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்றது என்ன? முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு மோசமாக்குறது, அப்புறம் வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்க செய்வது, அப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு ஈடுபடுவது, அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வந்து கொலை கொள்ளையினுடைய ஒரு மாநிலமாக உருவாக்குவது, அப்புறம் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனு, அதே போல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தி தராமல் இருப்பது, அதுக்கப்புறம் வந்து இது போன்ற விஷயங்களில் ஒரு முன்மாதிரியாக இருப்பது தான் இன்றைக்கு வந்து திராவிட மாடல்னு சொல்லுவோம். திராவிடன் மாடல். தமிழக அரசியலில் ஒரு மூத்த தலைவர், சபாநாயகராக இருந்திருக்கீங்க, நிதியமைச்சராக இருந்திருக்கீங்க, தற்போது உள்ள நிதியமைச்சருடைய வாகனத்தின் மீது செருப்பு வீசப்பட்டது பாஜக நபால், இதற்கு அண்ணாமலையுடைய ஆடியோ ஒரு மிக முக்கியமாக கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளம் முழுவதும் இருக்கு. நான் அரசியல் செய்யறேன்னு அவர் பேசியிருக்காரு. ஒரு நிதியமைச்சர் என்னதான் அரசியல் பாகுபாடுகள் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு நிதியமைச்சருடைய கார்மல செருப்பு அடித்ததில் பாஜகவுடைய மாநில தலைவருக்கு பங்கு இருக்க மாதிரியான அந்த ஆடியோ வந்திருக்கு. தகுதி இருக்கா உங்களுக்கு இங்க வர்றதுக்குன்னு கேட்டது தப்பு, செருப்பு வீசுந்தா தப்பு, ரெண்டு நான் செருப்பு நியாயப்படுத்த மாட்டேன், தப்பு. ஆனா அதே நேரத்தில் அந்த ஆடியோ பொறுத்தவரையில ஒரே விஷயம் என்னன்னா, அது ஊர்ஜிதப்படுத்தப்படாம நான் சொல்ல முடியாது, ஊர்ஜிதப்படுத்தப்படாம சொன்னேன். இன்னைக்கு ரீடிங் ரீடிங் சேனல்ஸ்ல இன்னைக்கு பார்த்தேன் நான், நிறைய சேனல்ல என்ன இப்ப போடுறாங்க, இன்னைக்கு திரு அண்ணாமலையுடைய குரல் போல இருப்பதாக தெரியவருக்கு தான் போடுறாங்கல்ல, குரல் எதுவும் சொல்லியத. அப்ப நீங்க தம்பி ஊர்ஜிதை பத்தி சொல்லுங்க, நாளைக்கு இதே இடத்துல நாளைக்கு நான் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த மாதிரி முந்திரிக்கோட்டை அரசாங்கத்துக்கும் அதே போல வந்து இது என்ன சொல்றதுன்னா, எல்லாத்துக்கும் வந்து நாங்க தான்ற மாதிரி பீத்திக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க அரசாங்கத்துக்கு சரியான ஒரு கொட்டு கொட்டுங்க. நீ புத்திசாலி நினைக்காத, உங்களை பத்தி தெரியும் எந்த அளவுக்கு உங்களோட புத்தி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இலவசங்கள் பொறுத்தவரையில வந்து நம்முடைய மாநிலத்துடைய அந்த நிலைமை பார்க்கணும். நம்முடைய மாநிலம் 1921 இருந்து முதல் கம்யூனல் ஜீவோ, அதாவது அரசாணை போடப்பட்டு இடஒதுக்கீட்டிலிருந்து, அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஆதி திராவிடர்கள், அதே போன்று பழங்குடியினர்கள், பின்தங்கியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், இப்படி எல்லா தரப்பட்ட விவசாயிகள், தொழிலாளர், நெசவாளர்கள், மீனவர்கள், இப்படி எல்லா தரப்பட்ட மக்களை ஒரு கை தூக்கி விடுகின்ற அரசு என்ற வகையில பல திட்டங்கள் வந்து ஆதி காலத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம், ஆதி காலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு பேந்தர் அண்ணா காலத்துல ரூபாய்க்கு ஒரு படி அரிசி திட்டம், ஏன்னா வந்து ஏழை மக்கள் வந்து ஒரு 3 வேளை அவங்க சாப்பிடணும்,
அதுக்காக அந்த இடத்தை கொண்டு அது தப்பு சொல்லக்கூடாதது. அதே நேரத்தில் நம்முடைய பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒன் லைட் சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிசைக்கு ஒரு விளக்கு திட்டம் இந்தியாவிலே கிடையாது. அப்போ வெளியே எலக்ட்ரிசிட்டியே வீட்டில் பார்த்துருக்க மாட்டாங்க. உங்கள் வீடு குடிசையா ஒன் லைட் ஃப்ரீ எடுத்துக்கோ சர்வீஸு அப்படின்னு சொல்லி இந்தியாவிலே வந்து ஒன் லைட் சர்வீஸை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார். இது கிராமங்கள் வந்து பஸ்ஸே பார்த்ததில்லை, பஸ்ஸு பார்த்ததில்லை, பஸ்ஸு விட்டார். பெட்ரோல் டீசல் வந்து நஷ்டம்னாலும் பரவாயில்ல, அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகணும் சொல்லி பஸ்ஸு விட்டார். சத்துணவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உலகத்தினுடைய ஐநாவுடைய ஒரு மதிப்பீடு 134 குழந்தைகள் வந்து மாதத்துக்கு இது ஒரு நாளைக்கு வந்து பிறக்குதுன்னா தமிழ்நாட்டில் அன்னை காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அப்போ வந்து 134 குழந்தை இறக்குமா. ஆனால் இந்த சத்துணவு திட்டம் வந்த பிறகு நூன் மில் ஸ்கீமு அதாவது புரட்சித்தலைவர் திட்டம், அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சத்துணவு கொடுக்குற அந்த திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலம் அந்த 134 குழந்தைகள் வந்து 38 குழந்தை தான் இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து அதிக நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு சமூக ஏற்றம், அதே போல் வந்து ஒரு எல்லா வகையிலும் வந்து நம்முடைய பெண்களுக்கும் அதே போல் குழந்தைகளையும் வந்து காப்பாற்ற வேண்டிய அடிப்படையில் வந்து நிதியுதவி செய்கிறாங்க. அம்மா எடுத்துங்க, அம்மாவை பொறுத்தவரை என்ன பண்ணாங்க, இது இலவசன்னு கூட சொன்னால் அது வந்து மக்களை வந்து ஒரு கௌரவமாக கௌரவ குறைச்சலுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கோம். இலவசன்னு சொல்லக்கூடாது, விலையில்லா என்ற ஒரு அழகான பேர் வச்சாங்க. விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா லேப்டாப்பு, அதே போன்று தாலிக்கு தங்கம். இன்றைக்கி இந்த விடியாத அரசாங்கம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் படித்த பெண்களுக்கு, மாணவ மாணவர்கள் படித்த பெண்களுக்கு வந்து 25,000 ரூபாய் இது எஸ்எல்சி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தா, 50,000 ரூபாய் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தா, ரெண்டு பேருக்கு ஒரு சவர நகை யார் கொடுப்பாங்க? இது இப்போ இந்த விடியாத அரசாச்சு 50,000 ரூபாய் பிரித்து 1,000 ரூபா, 25,000 ரூபாய் பிரித்து 1,000 ரூபா, 25,000 ரூபா எங்கே, 1,000 ரூபா எங்கே, 50,000 ரூபா எங்கே, 1,000 ரூபா எங்கே, இன்றைக்கி அந்த திட்டமே க்ளோஸ். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு 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 தலைவர் அடித்தட்ட மக்கள் அவருடைய அந்த வாழ்க்கை நிலை பல்ஸ் ஆஃப் த பீப்புள் மக்களுடைய அந்த நாடி துடிப்பை பிடித்து பார்த்து அதன் அடிப்படையில் வந்து திட்டங்களை வகுப்பவர் தான் ஒரு மாபெரும் தலைவராக வந்து உருவெடுக்க முடியும். அந்த வகையில் தான் பெரிய அண்ணாவும் சரி, புரட்சி தலைவரும் சரி, அதே போன்று அம்மாவும் சரி, நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டு மக்களால் எல்லோராலும் பேசப்படுது. உதாரணத்தை எடுத்துங்க, விலையில்லாம் சொல்லும்போது அந்த லேப்டாப்பு, அந்த லேப்டாப் பொறுத்தவரையில் எவ்வளோ யூஸ் ஆச்சு கொரோனா பீரியடில் சொல்லுங்கள். அம்மாவுக்கு தெரியுமா கொரோனா வரும்ன்ட்டுன்னு? தெரியாது. ஆனால் கொரோனா வந்து வந்ததுனால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம் லேப்டாப் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் லேப்டாப் வந்து பசங்க வச்சுருந்தாங்க. இப்போ பிள்ளைகள் அதெல்லாம் அந்த காலத்தில் அப்போ யூஸ் ஆச்சு இல்லை, வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு அந்த இப்போ லேப்டாப் மூலமாக எஜுகேஷன் இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான திட்டங்கள் வந்து வேணும், விலையில்லா திட்டங்கள் வேணும். ஆனால் ஊதார திட்டங்கள், ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கின தொகையை போய் இலவச டிவி, இது டிவி தேவையாது? ஆ டிவி தேவையா சொல்லுங்கள். அதுவும் டிவி எதுக்கு கொடுத்தாங்க இவங்க? எதுக்கு கொடுத்தாங்க? இவங்களுடைய கேபிள் நெட்ஒர்க்கு அதை வந்து வந்து டிவியில் சொல்லணும். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி, உதயா டிவி, ஜெமினி டிவி, சூர்யா டிவி, சன் தேஜ், சன் நியூஸ், சுமங்கலி கேபிள்விஷன், இப்படி எல்லா டிவியும் இருக்குது. அவங்க கேபிளில் சொருவி அதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக வந்து ஒரு டிவியை கொண்டு வந்து அதுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணாங்க. இதெல்லாம் ஊதாரி திட்டங்கள். ஏன்னா உருப்படியான திட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம், வாழ்க்கையுடைய சமூக நிலை, கல்வி நிலை இதெல்லாம் வந்து ஏற்றப்படுவதற்குரிய அந்த திட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் நிச்சயமாக அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. எனக்கு அந்த வகையில் தெரியுது யார் உச்ச நீதிமன்றத்தில். அதனால் இதை வந்து ஊடகத்தில் போய் ஒரு ஜுடிஷியரியும் அதே போல் வந்து எல்லோரையும் போய் ஒரு தான் தோன்றித்தனமாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனா அது வந்து ஏற்றுப்பாங்களா? அதான் வந்து சரியான கூட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தலையில் கூட்டு கூட்டியிருக்கு. அது எங்க கேட்க விடுறாங்க? இல்ல அது அதாவது நான் என்ன சொல்றேன்னா இப்போ ரெண்டு பேருமே தப்பு அவ்வளவுதான்.
தப்புனா தப்பு தானே, அதுதான் சொல்றேன். அது தவறுன்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கு மேல என்ன வார்த்தை சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நீங்க கூட கட்சிக்கு கட்சிக்கு ஆட்டிடியூட் மாறும், நபருக்கு நபர் ஆட்டிடியூட் மாறும். இப்போ நீங்க என்னதான் கேட்டாலும் எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும் சலிக்காம நான் கோவப்படாம சொல்லினே இருக்கணும் இல்லையா? எப்போது கோவப்பட்டிருக்கணும் உங்ககிட்ட? என்னைக்கு நான் கோவப்படுறது கிடையாது. இன்னும் கேள்வி இருந்தால் கேளுங்க, இன்னும் அடுத்த கொஸ்டின் போங்க. சரி தம்பி, இது இவ்வளோதான், இது இப்படி தான் கேட்கணும்னு நான் உங்களுக்கே சில நேரத்தில் சொல்லுவேன் நான். அது என்னுடைய ஆட்டிடியூடு, என் கட்சியினுடைய ஆட்டிடியூடு. ஆனால் மற்றவங்க ஆட்டிடியூடு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? அதாவது உங்களுக்கு தான் மொட்டை கடிதாசி வரும்னா ஆச்சரியம் என்னன்னா, டிஜிபி ஆபீஸ்ல இருந்தே ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்குப்பா. ஏதாவது அது சீல் இருக்கா? சீல் இருக்கா? டிஜிபி அலுவலகம் சீல் இருக்கா? இல்லை அது போலீஸினுடைய எம்பளம் ஒன்று தனியாக இருக்குது, கவர்மெண்ட் எம்பளம் ஒன்று தனியாக இருக்குது, போலீஸ் எம்பளம் தனியாக இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தனியாக இருக்குது. ஆனால் போலீஸ் எம்பளம் அதை இப்போ இருக்கிற அந்த எம்பளம் இருந்ததால் அந்த நோட்டில் ஒன்றுமே இல்லையா? மொட்டை கடிதாசி. இந்த மொட்டை கடிதாசி என்ன சொல்கிறாங்க, என்னங்க கொலை, 36 நாளில் 5 கொலை அதெல்லாம் கிடையாதுங்க, 12 கொலை தாங்க அப்படின்றாங்க. 12 கொலை தாங்கன்றாங்க. அந்த 36 மணி நேரத்தில் 15 கொலை, 12 கொலை தாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் 12 கொலை மட்டுமே தாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தூரம் பாருங்கள். அது ஒரு 12 கொலை கொலையாக தெரியலையா சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்கட்சிகள், அது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த அரசை நெறிமுறைப்படுத்ததுன்னு சொல்லிட்டு நல்ல கருத்து சொல்லும்போது சரி நாங்கள் வந்து அதில் கவனம் செலுத்துகிறோம் அந்த வார்த்தை இருக்குதா? ஆனால் அது இல்லாமல் வந்து அவங்க எதிர்கட்சியே வந்து ஒரு மொட்டை கடிதாசி மூலமாக வந்து குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறது, இந்த மாதிரி தான். இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி காவல்துறை பார்த்துருக்கா, ட்ரெயினில் போனால் உமன் போலீஸு அறுத்துறாங்க, அது பாவம் எகிரி குச்சி தப்பிச்சு ஒன்றுதெல்லாம் சிசிடிவியில் பார்த்துருப்பீங்களா? நேற்று டிவியில் நீங்கள் பீச்சு ட்ரெயினில் பீச் ஸ்டேஷனில் அந்த மாதிரி திருநெல்வேலியில் காவல் காத்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து கழுத்தில் போட்டாங்க, உமன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை போட்டு தள்ளிட்டாங்க. அது மேல ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு எஸ்ஐ ஒரு பாவம் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவர் வந்து டியூட்டி பார்க்குறாரு, ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய பிஐ இறங்கி பலாரும் கொடுக்குறாரு. எப்படி இருக்குது பாருங்கள் காவல்துறை நிலைமை. காவல்துறை நிலைமை மிக மிக பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபமாக போச்சு. ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டுக்காக யார்டுக்கு நிகராக புரட்சி தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் இருந்த காவல்துறை இன்றைக்கி வந்து கூணி குறுகி போய் இன்றைக்கி வந்து திமுகவினுடைய முக ஸ்டாலினுடைய அவங்க குடும்பத்தினுடைய ஏவல் துறையாக தான் இன்றைக்கி மாறிச்சு. இன்றைக்கி அவங்க குடும்பம் என்ன சொல்லுது நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு விஷயம் சண்டைப்படாதீங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இங்கே அப்புறம் பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை வந்துடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள், அதாவது இன்றைக்கி ஆந்திராவில் அரசியல் மாற்றம் நடந்து தெரியுமா? அரசியல் மாற்றம் என்னாச்சு அங்கே? அரசியல் மாற்றம் அங்கே மாமனாரே கவுத்துட்டு மருமகன் ஆட்சிக்கு வந்தாப்புல யார் கவுத்தாரு? சந்திரபாபு நாயுடு. இவர் என்டி ராமாராவை கவுத்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்து மருமகன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இவர் பஞ்சாயத்து பண்ணுறதே இன்றைக்கி சரியாக இருக்கு. யாருக்கு? திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், ஒரு பக்கம் சபரீசனு, ஒரு பக்கம் வந்து மற்ற சொந்தக்காரங்க, இப்படி எல்லாம் ஒரு சமாதானம் பண்ணுறதுக்கே அவருடைய நேரம் சரியாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன கிளைமேக்ஸ் நடக்குன்னா, எல்லாத்தையும் மிஞ்சி மாமனாரை கவுத்துட்டு மருமக ஆட்சி பீடத்துக்கு வரப்போகிறார். அது ஆந்திரா நிகழ்வு போல் கண்டிப்பாக நடக்கும். அதாவது அவங்கள பொறுத்தவரில் திமுக ஒரு சந்தர்ப்பவாத அரசினுடைய ஒரு உச்சக்கட்டம் அப்படின்னு சொன்னால் திமுகவை நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நேற்று சொன்னதை நாங்கள் எங்கே சொல்லணுவாங்க? நேற்று அது மாதிரி சொல்லலையே, அது மாதிரி தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி எட்டு வழி சாலையை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அது. ஆக்சுவலாக 10,000 கோடி ரூபா நீங்கள் இங்கேருந்து சேலம் போனோம்னா கிட்டத்தட்ட வந்து 50 கிலோமீட்டர் வந்து அதை வந்து மிச்சப்படுத்தலாம். நீங்கள் பொல்யூஷன் குறைவு, குறித்த நேரத்தில் போகலாம். ரெண்டாவது நாங்கள் என்ன சொன்னோம், அந்த இது எட்டு வழி சாலை ஓரமாக இருக்கிறவங்க அவங்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டாலோ
இல்ல அவங்களோட தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டாலோ மாமரங்கள் பாதிக்கப்பட்டாலோ ஒரு மாமரத்துக்கு 40,000 ரூபாய் தென்னை மரத்துக்கு 35,000 ரூபாய் வீடுகள் மாத்தினா வீடுகள் கட்டி தரோம் நிலத்துக்கு வந்து பன்மடங்கு விலை தரோம் அதுவும் கூட கிட்டத்தட்ட அந்த விவசாயிகளோட நிலம் ஒட்டுமொத்தமா போகாது அந்த சாலையில ஒரு விவசாயி 2 ஏக்கர் வச்சார்னா ஒரு 1/2 ஏக்கரா தான் போகும் ஆனால் என்னாச்சு கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 வழிச்சாலையை அனுமதிக்க மாட்டோம் அதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பச்சை துண்டு அன்னைக்கு பச்சை இது யார் அன்னைக்கு கட்டிட்டு இருந்தா அன்னைக்கு அன்னைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து கட்டது இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு அவரை தானே இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு நில வச்சிருக்காதவங்கலாம் பச்சை துண்டும் பச்சை இது போட்டுட்டு நாங்கள் பசி நாங்கள் வந்து அந்த போராட்டத்துக்கு உயிர் கொடுப்போமான்ட்டு அப்போ அன்னைக்கு யார் திரு மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்னைக்கு பச்சை துண்டு போட்டு தானே பண்ணார் அன்னைக்கு அப்போ அவரை தான் சொல்றாரு அவரு அந்த மாதிரி வந்து 8 வழிச்சாலையை எதிர்த்தவர்கள் எவ்வளோ தொழிற்சாலைகள் வந்து அந்த ஏரியாவில் வரும் ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேறிய மாநிலம் வரும் ஒரு போக்குவரத்து என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் அதை வந்து தடுத்து நிறுத்தி 10,000 கோடி ரூபாய் வராத அளவுக்கு பண்ணிட்டு இன்னைக்கு ஆட்சியில் வந்தோன்னா அப்படியே ஒரு பெல்ட் அடிக்கிறது இன்னைக்கு என்ன சொல்றாங்க இன்னைக்கு ஆட்சியில் வந்துட்டு இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் இப்போ கூட பேட்டியில் அப்படியே பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கிளுகிழுப்பு காட்டி ஏமாத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏவாவால் அமைச்சர் வந்து கிளுகிழுப்பு காட்டி ஏமாத்தி அதாவது மாமியார் உடைச்சா அது வந்து மண் குடம் மருமவங்க உடைச்சா பொன் குடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடு தரோம் உங்களுக்கு வந்து பணம் தரோம் உங்களுக்கு வந்து எல்லாம் தரோம் அப்படின்னா 10,000 ஏக்கர் 10,000 அதாவது கிட்டத்தட்ட வந்து 10 கிராமங்கள் 10 கிராமம் மொத்தம் 10க்கு மேற்பட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட வந்து 10,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நிலம் இன்னைக்கு வந்து இந்த கையகப்படுத்தி ஒரு விவசாய நிலங்களை அழித்து விவசாயத்தை ஒழித்து விவசாயிகளோட ரத்தத்தை குடித்து அதன் மீது வந்து விமான நிலையம் அமைக்கணுமா அதான் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இன்னைக்கு வந்து போராடி கொண்டிருக்காங்க இன்னைக்கு எனவே அரசு இதில் முழுமையாக விவசாயிகளுடைய அந்த கருத்தை அறிந்து விவசாயிகள் என்ன மனநிலையில் அவங்க இருக்காங்களோ அதுக்கேற்றவர்கள் தான் செயல்பட முடியும் எதுவுமே வந்து திட்டத்தை பொறுத்தவரை ஒரு நிறைவேற்றணும்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆனால் அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் அழித்து ஒழித்து அதன் மூலம் வந்து ஆதாயம் பெற நினைத்தால் நிச்சயமாக விவசாயிகளுடைய சக்தி என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அவர்கள் கிளந்தெழுந்தால் இந்த அரசாங்கம் தாங்காது இல்லை இல்லை அதுதான் நான் சொன்னேன்ல ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று ஆட்சியில் இங்கே தானே போச்சா பேப்பர் இருந்தது ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று ஆட்சியில் இல்லாத போது ஒன்று எனவே மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கின்ற ஆட்சியாளர் எனவே இன்னைக்கு எல்லாம் சோசியல் மீடியா இருக்குது எல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்காங்க ஏன்னா அவர்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருக்காங்க எல்லாம் நேற்று என்ன சொன்னேன் இன்றைக்கி என்ன சொன்னேன் அப்படின்றதெல்லாம் எனவே வந்து அவர் நினச்சலாம் பூனை கண் மூடிச்சுன்னா வந்து உலகமே இருன்றோம் அதனால் நேற்று சொன்னதெல்லாம் தெரியாது இன்றைக்கி சொல்கிறதா மக்கள் வந்து இன்றைக்கி கேட்டுட்ருப்பாங்க நினச்சா அது வந்து ஏமாற போது வந்து நிச்சயமாக வந்து சொல்கிறவங்க தான் அது குறிப்பாக திமுக தான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதிமுக திட்டங்களை திமுக அரசு முடக்க பார்த்தது குறிப்பாக கோயம்புத்தூர் வெள்ளூர் பேருந்தாலையோ அதே போல் இப்போ விழுப்புரம் கடலில் குடிநீர் திட்டம் போன்ற பணிகள் எல்லாம் முடக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை இல்லை அம்மாவுடைய அரசில் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த வீடு சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து 1,500 வீடுகள் கட்டப்பட்டு அப்படியே இருக்குது திறக்கலாது திறந்தால் நம்ம அம்மா அரசுக்கு நல்ல பேர் வந்துடும் அதே போல் வந்து கடல் நீரை குடிநீரக திட்டம் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அதையும் வந்து முடிவில் பண்ணோம் அதை வந்து அப்போ அதை வந்து கொண்டு வந்தோம்னா அம்மாவுடைய கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வந்துடும் அதை தவிர இப்போ வந்து வெள்ளலூர் பொறுத்தவரையில் வந்து ஒரு 168 கோடியில் ஒரு பிரம்மாண்டமான பஸ் நிலையத்தை வந்து அந்த நடப்படையர் அன்னைக்கு உருவாக்குவதற்கு உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் பணி நிறைவுச்சு அந்த 168 கோடியில் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டது 50 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டது 150 கடைகளும் கட்டப்பட்டது இன்னும் 500 ஏக்கர் கூட லேண்ட் இருக்குது பக்கத்துலேயே எவ்வளோ வேணாலும் வந்து அந்த லேண்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை அந்தளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அம்மாவுடைய அரசு நம்முடைய அண்ணன் நடப்படையிறது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஃப்யூச்சரில் வந்து பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் கூட அந்த இடம் யூஸ் ஆகுன அடிப்படையில் அந்த இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணோம் ஆனால் என்னாச்சு இப்போ அதாவது வந்து எல்என்டி பைபாஸில் இவர்கள் வந்து இப்போ சொல்கிறாங்க ஜி ஸ்கொயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கரை வாங்கி போட்டாங்களாங்க எவ்வளோ 500 ஏக்கர்ஸ் வாங்கி போட்டாங்க ஸோ அது இப்போ நல்லா மார்க்கெட் ஆகணும்
அங்கே பஸ் ஸ்டாண்டு வந்தால் தான் மார்க்கெட் ஆக முடியும். அந்த லேண்டு வந்து இப்போ 1 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு போகும். அதனால் அந்த ஒரு சுயநலத்தோட இன்னைக்கு ஏற்கனவே செலவிடப்பட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு திட்டம் வந்து செயலாக்கத்தில் உள்ள அந்த திட்டத்துக்கு மூடுவலை செய்துவிட்டு இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த எல்என்டி வந்து பைபாஸில் இன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. அதை நிச்சயமாக ஒருபோது அதிமுக அனுமதிக்காது. அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல தொடர் போராட்டம் நடத்துவதோடு மட்டுமில்லாமல் நீதிமன்றத்துக்கும் செல்லுவோம். எல்லா வகையிலும் சரி, அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது, பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து எப்படி வந்து தொடங்கப்பட்டதோ அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில், அந்த வகையில் அதை மீண்டும் வந்து அதை வந்து முடித்து அதை தொடங்குவதற்கு வேண்டிய அந்த ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யணும். இல்லைன்னா வந்து அதை நாங்கள் விட போகிறதும் கிடையாது. இல்லை அதுதாங்க, இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது இப்போ எல்லாம் சோசியல் மீடியாவில். எவ்வளோ வந்து பாருங்கள், ஒரு ஒரு போலீஸ் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு, அந்த காவல்துறை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதை வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏவி பொய் வழக்குகள் போடணும். அதே போன்ற வந்து அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வேலை கூட்டு வழக்கும் போட முடியும், அந்த வழக்குலேருந்து எப்படி வந்து விடுதலை செய்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஒரு நயவஞ்சக எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து காவல்துறையை வந்து ஒரு தன்வசப்படுத்தி கொண்டு தன் இஷ்டம் போல வந்து செயல்படுத்தி கொண்டிருந்த ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வந்து ஒரு ஹிட்லர் அரசாங்கம் தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு வந்து ஆண்டு கொண்டிருப்பது என்பதுதான் ஒரு வேதனையான உண்மையிலே சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, இது போல சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த ஒரு அமைச்சரும் சரி எந்த ஒரு ஆட்சியிலும் சரி இது போன்று சொன்னதும் கிடையாது, யாரும் செஞ்சதும் கிடையாது. இப்போ எங்கள் ஆட்சிக்காக தான் காவல்துறை சுதந்திரமா இருந்தது, அதுதான் குற்றவாளிகள்லாம் பிடிச்சோம், அதுதான் குற்றங்கள் கண்டுபிடிச்சோம், குற்றங்களுக்கு குறைஞ்சிது. ஆனால் இப்போ என்ன குற்றவாளிகளும் தைரியமாகி போகுது இப்போ. என்னடா அது, எது செஞ்சாலும் வந்து என்ன பாரு, எவ்வளோ இந்த அரசாங்கம் மேலே எவ்வளோ ஒரு பயம் இருக்கணும் பாரு குற்றவாளிக்கு. போய் சிசிடிவி கேமராவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறான் ஒருத்தன், பார்த்தீங்களா நீங்கள், சிசிடிவி கேமராவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறான். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஒரு இலக்காரமாக புஷ் கவர்மெண்ட், என்ன லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா கவர்மெண்ட் ஒரு இலக்கார கவர்மெண்ட் ஆகி புஷ். சட்ட ஒழுங்க சீர்குலைக்கிறது டிஎம்கே தானே, அவங்க வந்து ஒழுங்கு ஆட்சி பண்ண சட்ட ஒழுங்க சீர்குலையாது. அதனால வந்து சட்ட ஒழுங்கை வந்து நிலைநாட்டி மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கிய ஒரே அரசு இதே இதோ புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான், வேற எந்த அரசும் கிடையாது. அதனால அது ஒரே விஷயம் சொல்றேங்க, கோர்ட்ல இருக்க கேஸு அன்னைக்கு எல்லாரும் பிடிச்சி போட்டாச்சு, புரியுதுங்களா, கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வழக்கு அங்கே இருக்க நேரத்தில் நான் போய் வழக்குக்குள்ள போக முடியாது இல்லையா, ஆனால் அன்னைக்கு வந்து நாங்கள் வழக்கு வந்து இப்போ குற்றவாளியில் பிடிச்சி போட்டோம் உள்ளோம், ஆனால் வக்கீலுங்களை பெயில் எடுத்தது யார், பெயில் எடுத்தது யார், யார் பெயில் எடுத்தா, அக்யூஸ்டுங்களா, சாரி அக்யூஸ்டுங்களை யார் பெயில் எடுத்தா, பெயில் எடுத்தது யார், டிஎம்கே வக்கீல் தானே, இல்லை அவங்களாம் போய் அதை அந்த டிஎம்கே வக்கீலுங்க போய் பெயில் எடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி கடனாக இன்றைக்கி நாடாளுமன்ற மேலே உறுப்பினர்கள்லாம் டிஎம்கே கொடுத்துருக்கு. அப்போ பாருங்கள், குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற ஒரு கட்சியும் ஆட்சியும் டிஎம்கே தான். தொகுதி எப்படி நாடுது பாரு, இப்போ அது கிழிக்க வேணாவா, நான் கேள்வி ஏ உன் கேபிள் தம்பி, ஏ உன் கேபிள் சரியில்லைன்றதுக்காக லேட் பண்றேன், ஏன் இப்படி அவங்கள போட்டு இப்படி பண்ற, ஆ
சரி சரி உங்க நீங்க சொல்ற மாதிரி ஓகே இல்ல எங்க ஓகே ஓகே ஓகேவா நீ எப்பன்னு சொல்லு ஓகேண்ணா சரி அவங்க டூ மினிட்ஸ் வெயிட் எடுத்துட்டியா முடிச்சுதா தமிழகத்துல மழை காலமே தொடங்கல ஒரு நாள் ரெண்டு நாள் பெய்யுது மழைக்கு தொகுதி உட்பட இப்ப அனைவருக்கும் வணக்கம் நீங்களே பாத்திருப்பீங்க ஃபங்க்ஷன் பொறுத்தவரில் ராம்தாஸ் நகர் ஆனால் நம்முடைய அம்மாவுடைய அரசில் ஒரு சொட்டு தண்ணி நிற்காமல் முழுமையாக வண்டி வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் பிளேஸில் இருந்தோம் ஆனால் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்தேன் நான் ஏன் அப்படின்னாக்கா தாட்சினுடைய இந்த விடிய அரசுடைய அவலை நிலை ஒரு லேசான மலைக்கு கூட ஒரு தண்ணீர் வந்து தேங்கி நிற்பதோடு அது செல்வதற்கு உண்டான வழியை வந்து ஏற்படுத்தி தருவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு வக்கு இல்லை துப்பு இல்லை மழை நீரோட கழிவு நீரும் கலந்து இப்போ அந்த சேற்று தண்ணியில் தான் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நடந்து வந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமையினு இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியாத அரசு ஏற்படுத்தியிருக்கிறது குண்டு குழியுமான சாலைகள் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு பருவமழை எதிர்நோக்குகின்ற அந்த சூழ்நிலையில் கூட்டங்களை போட்டு மாநகராட்சி முடுக்கிவிட்டு அதே போன்று குடிநீர் வாரியத்தை முடுக்கிவிட்டு மின்சார வாரியத்தை முடுக்கிவிட்டு அதே போன்ற அரசின் பிற துறைகள் வருவாய்த்துறை போன்ற துறைகள் எல்லாம் முடுக்கிவிட்டு என்னென்ன மழைக்காலத்திற்கு முன்பாக செய்ய வேண்டுமோ அதெல்லாம் ஒரு செய்ய தவறிய ஒரு சூழ்நிலையில் ஒரு லேசான மழைக்கு கூட ராயபுரம் மட்டுமல்ல சென்னையில் பல இடங்களில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க 1700 கிலோமீட்டருக்கு வந்து ஸ்டாம் ஓட்டரின் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் பண்ணுங்க ஆனால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் அந்த காலகட்டத்திற்குள்ளே செய்து முடிக்கணுமா இல்லையா இப்போ எல்லாமே எங்கெங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் சென்னையில் வந்து முழுக்க முழுக்க டிராஃபிக் ஜாம் முழுக்க லேசான மழை பெய்யும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மணல் வந்து ஸ்டாம் ஓட்டரினுக்காக தோண்டப்பட்ட அந்த மணல் வந்து திருப்பி வந்து ஸ்டாம் ஓட்டரினுக்குள்ளே போயிடுது மழை நீர் அடித்து திருப்பி அதுக்குள்ளே போயிடுது அது வந்து ஒரு துரிதமாக அதை எடுத்து அப்புறப்படுத்தணும் உடனே மூடணும் உடனே போக்குவரத்துக்கு சீர்படுத்தணும் சரி போக்குவரத்து வந்து ஒரு இடத்துல பணி நடக்குதுன்னா ஒரு டிராஃபிக் டைவர்ஷன் இந்த டிராஃபிக் டைவர்ஷன் வந்து இந்த மாதிரி இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்கிறது கூட காவல்துறை வந்து அங்கே வந்து பணிக்கல சென்னை மாநகராட்சியும் அங்கே வந்து ஒரு பணிக்காத நிலை தான் இன்றைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அதனுடைய ஒரு துரதிருஷ்டம் தான் இன்றைக்கி வந்து ஒரு நல்லா இருந்த தொகுதி கிட்டத்தட்ட அம்மாவுடைய அரசில் கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் இது போல் வந்து ஒரு லேசான மழைக்கு பிரதான மழை கூட வரும் அப்போ கூட வந்து கிட்டத்தட்ட வந்து இது போன்று ஒரு காவா தண்ணியில் அதாவது ஒரு சாக்கடை தண்ணியில் போய் நடந்து ஒரு நிலைமை இருக்காது ஆனால் இன்றைக்கி அது மாதிரி நிலைமை அது அதே போல் இங்கே பாருங்கள் 1200 வீடு கட்டியிருக்கோம் அதாவது ராம்தாஸ் நகர் அதே போல் பிரிவில் தோட்டம் அதே போன்று மில்கு டிப்போன்ட்டு சொல்லக்கூடிய மில்க் காலனி இவர்களெல்லாம் வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக குடிசை பகுதியில் இருக்கவங்க இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செய்யணுன்ற அடிப்படையில் நிலத்தை கஷ்டப்பட்டு வாங்கி பணம் ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செய்து ஏறக்குறைய ஒரு 1500க்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் கட்டி கொடுத்து கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து 15 மாதம் ஆகுது இந்த 15 மாதத்தில் திறந்திருந்தால் திறந்திருக்கலாம் ஏன்னா திறந்தால் உடனடியே திறந்தால் அம்மாவுடைய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும்
அதுக்காக அதை அப்படியே வந்து மூடுவிழா பண்ணிட்டாங்க, திறக்கலை. இன்னும் இவர்களுடைய அந்த ஈகோ, இவர்களுடைய மக்களை வந்து பழிவாங்கணும், அப்போ எங்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது, அதனால் மக்களை பழிவாங்கன்ற எண்ணத்தில் இன்றைக்கி வந்து அப்படியே கிளம்புற போட்டாங்க. அதில் என்ன பிரச்சனை, பில்டிங் கட்டியாச்சு, மெட்ரோ ரோடு கனெக்ஷன் கொடுக்கணும், இபி கனெக்ஷன் கொடுக்கணும், ரெண்டும் கொடுத்தா போய் எல்லாமே அந்த அடுக்குமாடி வீடு கூட்டிகிட்டு ஜம்முன்னு இருக்க போகிறாங்க. ஆனால் நீங்களே போய் பாருங்கள், உள்ள அவ்வளோ தூரம் கட்டப்பட்டு பிரமாதமாக கட்டப்பட்டு 15 மாதம் ஆதி ஆகி கூட இந்த விடியாத அரசு வந்து இன்றைக்கி திறக்கலை. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை பேருக்கு தான் ஒரு எம்எல்ஏ, சம்பளம் தான் வாங்குறாரு ஒழிய வேற எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. ஒரு நாள் கூட நீங்கள் வந்து ஓட்டு கேட்கும்போது மட்டும் வந்தார் ஒழிய வேற மற்ற நாளில் எந்த நாள்லையுமே வரல. இன்னும் கூட சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த ஏரியாவுக்கு வர சொல்லுங்கள் பார்க்கலாம் எம்எல்ஏவை. இதை இப்போ நாங்கள் தான் எவ்வளோ சுதந்திரமாக வந்திருக்கோம், மக்கள் அவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த கோயில் திருவிழாவுக்கு போகிறோம், இன்றைக்கும் நல்லது கெட்டது எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்வது நாங்கள் தான். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ கூட இங்கே வந்து யாருன்னு தெரியாது, எம்எல்ஏ வந்து யாருன்னு கேட்டால் பேர் யாருன்னு தெரியாது, சம்பளம் மட்டும் தான் அவங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறதுக்கும் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கணுன்ற ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஒழிய நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. இல்லைங்க, பண்ணியாச்சுங்க, மெயின்டைன் பண்ணலங்க, மெயின்டைன் பண்ணல, அதுதான் முக்கியம், பராமரிக்கணும் இல்லையா. பராமரிக்கலன்னா அது யார் தப்பது? இப்போ சாமோட ட்ரெயின் இருக்கு, அதை வந்து தூர் வாரி மண் வாரி ஒழுங்காக வச்சிருந்தா போயிருக்கும்ல தண்ணி. அப்போ இப்போ அது அது யார் தப்பது, எங்க தப்பா? நாங்களா 16 மாசம் இருந்தோம், நாங்கள் ரோடு ஏற்படுத்தி கொடுத்தோம், அது கரெக்டாக வந்து வாகனங்கள் போகிறதுக்கு. ஆனால் ரோட்டில் அந்த குண்டும் குழியை வந்து மழை பெஞ்சா ஏற்படும், உடனே அடைப்போம். ஆனால் அந்த குண்டும் குழி வந்து அது வந்து மூட வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு, அதான் மெயின்டெனன்ஸ் வந்து இல்லை, பராமரிப்பு இல்லை, ஒரு தொலைநோக்கு கிடையாது, மக்களை பற்றி அக்கறை கிடையாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி பாருங்க, இப்போ இந்த உண்மையில சொல்ற இப்போ மழை பெஞ்சிருக்கு, பெருமழை வரும்போது பாருங்க நீங்க இடுப்பளவு இங்க தள்ளி நிற்கும். அதே வந்து சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் நலசோடு அம்மா நலசனாக இருக்கும்போது அந்த மாதிரி நிலைமை இல்லை, முழுமையான அளவுக்கு எவ்வளோ இருந்தாலும் தண்ணி வடிஞ்சிடும் இன்னைக்கு. அப்படி வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அதே போல் பில்டிங்கும் அப்படியே போட்டு வச்சு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கு. அதனால பேருக்கு தான் எம்எல்ஏ சம்பளம் வாங்குற எம்எல்ஏல இன்னைக்கு மக்கள் பணி இன்னைக்கு ஆற்றிக் கொண்டிருப்பது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் தான் இன்னைக்கு மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கோம். இன்னைக்கும் வந்து ஒரு குழந்தைய போய் இப்போ நீங்களே போய் கேளுங்க, இந்த தொகுதி எம்எல்ஏ யாரு சொன்னா இப்ப கூட சொல்ல ஜெயக்குமார் தான் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கும் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ யார் தான் ஜெயக்குமார் தான் சொல்றாங்க, ஏன்னா அவர் யாரையும் தெரியாது. இதுதான் திராவிட பாடல், இதுதான் திராவிட பாடல். திராவிட பாடல்ன்றது என்ன, முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு மோசமாக்குறது, அப்புறம் வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்க செய்வது, அப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு ஈடுபடுவது, அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வந்து கொலை கொள்ளையினுடைய ஒரு மாநிலமாக உருவாக்குவது, அப்புறம் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனு, அதே போல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தி தராமல் இருப்பது, அதுக்கப்புறம் வந்து இது போன்ற விஷயங்களில் ஒரு முன்மாதிரியாக இருப்பது தான் இன்றைக்கு வந்து திராவிட மாடல்னு சொல்லுவோம், திராவிடன் மாடல். தமிழக அரசியல ஒரு மூத்த தலைவர், சபாநாயகரா இருந்திருக்கீங்க, நிதியமைச்சரா இருந்திருக்கீங்க, தற்போது உள்ள நிதியமைச்சருடைய வாகனத்தின் மீது செருப்பு வீசப்பட்டது பாஜக, இதற்கு அண்ணாமலையுடைய ஆடியோ ஒரு மிக முக்கியமாக கடந்த 2 நாட்கள் சமூக வலைதளம் முழுவதும் இருக்கு. நான் அரசியல் செய்யறேன்னு அவர் பேசியிருக்காரு. ஒரு நிதியமைச்சர் என்னதான் அரசியல் பாகுபாடுகள் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு நிதியமைச்சருடைய கார்மல செருப்பு அடித்ததுல பாஜகவுடைய மாநில தலைவருக்கு பங்கு இருக்க மாதிரியான அந்த ஆடியோ வந்து செருப்பு வச்சுனப்பவே எங்கிட்ட கருத்து ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, கேட்டோன்னு நான் சொன்னேன், அதாவது செருப்பு வீசுன தப்பு, அதுக்கு முன்னாடி காஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க, யார் காரணம் அப்படின்னு பார்த்தா பிடிஆர் தான். அவர் வந்து உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதை பார்த்து கேட்கலாமா அவரு? அப்ப ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு, ஓகேவா? தகுதி இருக்கா உங்களுக்கு இங்க வர்றதுக்குன்னு கேட்டது தப்பு, செருப்பு வீசுந்தா தப்பு, ரெண்டு நான் செருப்புக்கு நியாயப்படுத்த மாட்டேன், தப்பு. ஆனா அதே நேரத்தில் அந்த ஆடியோ பொறுத்தவரையில
ஒரே விஷயம் என்னன்னா அது ஊர்ஜிதப்படுத்தப்படாம நான் சொல்ல முடியல. அவர் பொருள் ஊர்ஜிதப்படுத்தப்படாம சார், இன்னைக்கு லீடிங் லீடிங் சேனல்ஸ்ல இன்னைக்கு பார்த்தேன் நானு நிறைய சேனல்ல. என்ன இப்ப போடுறாங்க இன்னைக்கு திரு அண்ணாமலையுடைய குரல் போல இருப்பதாக தெரியவருக்கு தான் போடுறாங்கல்ல குரல் எதுவும் சொல்லியத. அப்ப நீங்க தம்பி ஊர்ஜிதை பத்தி சொல்லுங்க. நாளைக்கு இதே இடத்துல நாளைக்கு நான் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முந்திரிக்கோட்டை அரசாங்கத்துக்கும் அதே போல வந்து இது என்ன சொல்றதுன்னா எல்லாத்துக்கும் வந்து நாங்க தான்ற மாதிரி பீத்திக்கிறாங்க இல்லையா. அத மாதிரி இருக்க அரசாங்கத்துக்கு சரியான ஒரு கொட்டு கொட்டுருக்காங்க. நீ புத்திசாலி நினைக்காத, உங்களை பத்தி தெரியும் எந்த அளவுக்கு உங்களோட புத்தி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இலவசங்கள் பொறுத்தவரையில வந்து நம்முடைய மாநிலத்துடைய அந்த நிலைமை பார்க்கணும். நம்முடைய மாநிலம் 1921 இருந்து முதல் கம்யூனல் ஜீவோ அதாவது அரசாணை போடப்பட்டு இடஒதுக்கீட்டிலிருந்து அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது ஆதி திராவிடர்கள் அதே போன்று பழங்குடியினர்கள் பின்தங்கியவர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் சீர்மரபினர்கள் இப்படி எல்லா தரப்பட்ட விவசாயிகள் தொழிலாளர் நெசவாளர்கள் மீனவர்கள் இப்படி எல்லா தரப்பட்ட மக்களை ஒரு கை தூக்கி விடுகின்ற அரசு என்ற வகையில பல திட்டங்கள் வந்து ஆதி காலத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆதி காலத்துல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு பேந்தர் அண்ணா காலத்துல ரூபாய்க்கு ஒரு படி அரிசி திட்டம். ஏன்னா வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு மூணு வேளை அவங்க சாப்பிடணும், அதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு அது தப்பு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஒன் லைட் சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிசைக்கு ஒரு விளக்கு திட்டம் இந்தியாவிலே கிடையாது. அப்ப வெளி எலக்ட்ரிசிட்டியே வீட்டில் பார்த்துருக்க மாட்டாங்க. உங்க வீடு குடிசையா, ஒன் லைட் ஃப்ரீ எடுத்துக்கோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே வந்து ஒன் லைட் சர்வீஸை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார். இது கிராமங்கள் வந்து பஸ்ஸே பார்த்ததில்லை, பஸ் விட்டார். பெட்ரோல் டீசல் வந்து நஷ்டம்னாலும் பரவாயில்ல, அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகணும்னு சொல்லி பஸ்ஸு விட்டார். சத்துணவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உலகத்தினுடைய ஐநாவுடைய ஒரு மதிப்பீடு 134 குழந்தைகள் வந்து மாசத்துக்கு இது ஒரு நாளைக்கு வந்து பிறக்குதுன்னா தமிழ்நாட்டில் அன்னை காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அப்போ வந்து 134 குழந்தை இறக்குமா. ஆனால் இந்த சத்துணவு திட்டம் வந்த பிறகு நூன் மில் ஸ்கீமு அதாவது புரட்சித்தலைவர் திட்டம் அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சத்துணவு கொடுக்குற அந்த திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலம் அந்த 134 குழந்தைகள் வந்து 38 குழந்தை தான் இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து அதிக நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு சமூக ஏற்றம் அதே போல் வந்து ஒரு எல்லா வகையிலும் வந்து நம்முடைய பெண்களுக்கும் அதே போல் குழந்தைகளையும் வந்து காப்பாற்ற வேண்டிய அடிப்படையில் வந்து நிதியுதவி செய்கிறாங்க. அம்மா எடுத்துங்க, அம்மாவை பொறுத்தவரை என்ன பண்ணாங்க, இது இலவசன்னு கூட சொன்னால் அது வந்து மக்களை வந்து ஒரு கௌரவ குறைச்சலுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கோம். இலவசன்னு சொல்லக்கூடாது, விலையில்லா என்ற ஒரு அழகான பேர் வச்சாங்க. விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா லேப்டாப்பு, அதே போன்று தாலிக்கு தங்கம். இன்னைக்கு இந்த விடியாத அரசாங்கம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் படித்த பெண்களுக்கு மாணவ மாணவர்கள் படித்த பெண்களுக்கு வந்து 25,000 ரூபாய் இது எஸ்எல்சி பிளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தா, 50,000 ரூபாய் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தா, ரெண்டு பேருக்கு ஒரு சவர நகை யார் கொடுப்பாங்க? இது இப்போ இந்த விடியாத அரசாச்சு 50,000 ரூபாய் பிரித்து 1,000 ரூபா, 25,000 ரூபாய் பிரித்து 1,000 ரூபா, 25,000 ரூபா எங்கே 1,000 ரூபா எங்கே, 50,000 ரூபா எங்கே 1,000 ரூபா எங்கே, இன்றைக்கி அந்த திட்டமே க்ளோஸ். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு 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 தலைவர் அடித்தட்ட மக்கள் அவருடைய அந்த வாழ்க்கை நிலை பல்ஸ் ஆஃப் த பீப்புள் மக்களுடைய அந்த நாடி துடிப்பை பிடித்து பார்த்து அதன் அடிப்படையில் வந்து திட்டங்களை வகுப்பவர் தான் ஒரு மாபெரும் தலைவராக வந்து உருவெடுக்க முடியும். அந்த வகையில் தான் பெருந்தர் அண்ணாவும் சரி புரட்சி தலைவரும் சரி அதே போன்று அம்மாவும் சரி நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டு மக்களால் எல்லோராலும் பேசப்படுது. உதாரணத்தை எடுத்துங்க, விலையில்லாம் சொல்லும்போது அந்த லேப்டாப்பு, அந்த லேப்டாப் பொறுத்தவரையில் எவ்வளோ யூஸ் ஆச்சு கொரோனா பீரியடில் சொல்லுங்கள். அம்மாவுக்கு தெரியுமா கொரோனா வரும்ன்ட்டுன்னு? தெரியாது. ஆனால் கொரோனா வந்து வந்ததுனால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம் லேப்டாப் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் லேப்டாப் வந்து பசங்க வச்சுருந்தாங்க. இப்போ பிள்ளைகள் அதெல்லாம் அந்த காலத்தில் அப்போ யூஸ் ஆச்சு இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு அந்த இப்போ லேப்டாப் மூலமாக எஜுகேஷன் இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான திட்டங்கள் வந்து வேணும்.
விலையில்லா திட்டங்கள் வேணும், ஆனால் ஊதாரி திட்டங்கள், ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கின தொகையை போய் இலவச டிவி, எது டிவி தேவையா? அது டிவி தேவையா சொல்லுங்க? அதுவும் டிவி எதுக்கு கொடுத்தாங்க இவங்க? எதுக்கு கொடுத்தாங்க? இவங்களுடைய கேபிள் நெட்ஒர்க்கு, அதை வந்து வந்து டிவியில் சொல்லணும். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி, உதயா டிவி, ஜெமினி டிவி, சூர்யா டிவி, சன் தேஜ், சன் நியூஸ், சுமங்கலி கேபிள், இப்படி எல்லா டிவியும் இருக்குது. அவங்க கேபிளில் சொருவி அதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக வந்து ஒரு டிவியை கொண்டு வந்து அதுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணாங்க. இதெல்லாம் ஊதாரி திட்டங்கள். ஏன்னா உருப்படியான திட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம், வாழ்க்கையுடைய சமூக நிலை, கல்வி நிலை, இதெல்லாம் வந்து ஏற்றப்படுவதற்குரிய அந்த திட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் நிச்சயமாக அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. எனவே அந்த வகையில் தெரியுது யார் உச்ச நீதிமன்றத்தில், அதனால் இதை வந்து ஊடகத்தில் போய் ஒரு ஜுடிஷியரியும் அதே போல் வந்து எல்லோரையும் போய் ஒரு தான் தோன்றித்தனமாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனா அது வந்து ஏற்றுப்பாங்களா? அதான் வந்து சரியான கூட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தலையில் கூட்டு கூட்டியிருக்கு. அது எங்க கேட்க விடுறாங்க? இல்ல, அது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ரெண்டு பேருமே தப்பு, அவ்வளவுதான். தப்புனா தப்பு தானே, அதுதான் சொல்றேன். அது தவறுன்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கு மேல நான் என்ன வார்த்தை சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நீங்க கூட கட்சிக்கு கட்சிக்கு ஆட்டிடியூட் மாறும், நபருக்கு நபர் ஆட்டிடியூட் மாறும். இப்போ நீங்க என்னதான் கேட்டாலும், எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும் சலிக்காம நான் கோவப்படாம சொல்லினே இருக்கணும் இல்லையா? எப்போது கோவப்பட்டிருக்கணும் உங்ககிட்ட? என்னைக்கு நான் கோவப்படுறது கிடையாது. இன்னும் கேள்வி இருந்தால் கேளுங்க, இன்னும் அடுத்த கொஸ்டின் போங்க. சரி தம்பி, இது இவ்வளோதான், இது இப்படி தான் கேட்கணும்னு நான் உங்களுக்கே சில நேரத்தில் சொல்லுவேன் நான். அது என்னுடைய ஆட்டிடியூடு, என் கட்சியினுடைய ஆட்டிடியூடு. ஆனால் மற்றவங்க ஆட்டிடியூடு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? மொட்டை கடிதாசி கடிதம் இல்லாது. அதாவது உங்களுக்கு தான் மொட்டை கடிதாசி வரவுனா ஆச்சரியம் என்னன்னா, டிஜிபி ஆஃபீஸ்லேருந்தே ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்குப்பா. ஏதாவது அது சீல் இருக்கா? சீல் இருக்கா? டிஜிபி அலுவலகம் சீல் இருக்கா? இல்லை அது போலீஸினுடைய எம்பளம் ஒன்று தனியாக இருக்குது, கவர்மெண்ட் எம்பளம் ஒன்று தனியாக இருக்குது, போலீஸ் எம்பளம் தனியாக இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தனியாக இருக்குது. ஆனால் போலீஸ் எம்பளம் அதை இப்போ இருக்கிற அந்த எம்பளம் இருந்ததால் அந்த நோட்டில் ஒன்றுமே இல்லையா? மொட்டை கடிதாசி. இந்த மொட்டை கடிதாசி என்ன சொல்கிறாங்க, என்னங்க கொலை, 36 நாளில் 5 கொலை அதெல்லாம் கிடையாதுங்க, 12 கொலைதாங்க அப்படின்றாங்க. 12 கொலைதாங்கன்றாங்க. அந்த 36 மணி நேரத்தில் 15 கொலை, 12 கொலைதாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் 12 கொலை மட்டுமே தாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தூரம் பாருங்க. அது ஒரு 12 கொலை கொலையாக தெரியலையா சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்கட்சிகள், அது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த அரசு நெறிமுறைப்படுத்ததுன்னு சொல்லிட்டு நல்ல கரு சொல்லும்போது சரி நாங்கள் வந்து அதில் கவனம் செலுத்துகிறோம் அந்த வார்த்தை இருக்குதா? ஆனால் அது இல்லாமல் வந்து அவங்க எதிர்கட்சியே வந்து ஒரு மொட்டை கடிதாசி மூலமாக வந்து குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறது, இந்த மாதிரி தான். இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி காவல்துறை பாதுகாப்பு, ட்ரெயினில் போனால் உமன் போலீஸ் அறுத்துறாங்க, அது பாவம் எகிரி குச்சி தப்பிச்சு ஓடுனதெல்லாம் சிசிடிவியில் பார்த்துருப்பீங்களா? நேற்று டிவியில் நீங்கள் பீச்சு ட்ரெயினில் பீச் ஸ்டேஷனில் அந்த மாதிரி திருநெல்வேலியில் காவல் காத்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து கழுத்தில் போட்டாங்க, உமன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை போட்டு தள்ளிட்டாங்க. அது மேல ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு எஸ்ஐ ஒரு பாவம் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவர் வந்து டியூட்டி பார்க்குறாரு, ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய பிஐ இறங்கி பலாரும் கொடுக்குறாரு. எப்படி இருக்குது பாருங்கள் காவல்துறை நிலைமை. காவல்துறை நிலைமை மிக மிக பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபமாக போச்சு. ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டுக்காக யார்டுக்கு நிகராக புரட்சி தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் இருந்த காவல்துறை இன்றைக்கி வந்து கூணி குறுகி போய் இன்றைக்கி வந்து திமுகவினுடைய முக ஸ்டாலினுடைய அவங்க குடும்பத்தினுடைய ஏவல் துறையாக தான் இன்றைக்கி மாறிச்சு. இன்றைக்கி அவங்க குடும்பம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு விஷயம் சண்டைப்படாதீங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இங்கே அப்புறம் பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை வந்துடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள், அதாவது இன்றைக்கி
ஆந்திரால அரசியல் மாற்றம் நடந்து தெரியுமா? அரசியல் மாற்றம் என்னாச்சு? அங்க அரசியல் மாற்றம்ங்க, மாமனாரே கவுத்துட்டு மருமக ஆட்சிக்கு வந்தாப்புல. யாரு கவுத்தாரு? சந்திரபாபு நாயுடு. இவரு என்டி ராமாராவ் கவுத்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்து மருமகன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இவரு பஞ்சாயத்து பண்றதே இன்னைக்கு சரியா இருக்கு. யாருக்கு? திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், ஒரு பக்கம் சபரீசனு, ஒரு பக்கம் வந்து மற்ற சொந்தக்காரங்க, இப்படி எல்லாம் ஒரு சமாதானம் பண்றதுக்கே அவருடைய நேரம் சரியா இருக்கு. ஆனா ஒட்டு மொத்தமா என்ன கிளைமேக்ஸ் நடக்குன்னா, எல்லாத்தையும் மிஞ்சி மாமனாரை கவுத்துட்டு மருமக ஆட்சி பீடத்துக்கு வரப்போறாரு. அது ஆந்திரா நிகழ்வு போல கண்டிப்பா நடக்கும். அதாவது அவங்கள பொறுத்தவரையில் திமுக ஒரு சந்தர்ப்பவாத அரசினுடைய ஒரு உச்சக்கட்டம் அப்படின்னு சொன்னால் திமுகவை நம்ம சொல்லலாம். நம்ம ஏன்னா அவங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நேற்று சொன்னதை நாங்கள் எங்கே சொல்லணுவாங்க? நேற்று அது மாதிரி சொல்லியே, அது மாதிரி தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி எட்டு வழி சாலையை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அது. ஆக்சுவலாக 10,000 கோடி ரூபாய். நீங்கள் இங்கேருந்து சேலம் போனோம்னா கிட்டத்தட்ட வந்து 50 கிலோமீட்டர் வந்து அதை வந்து மிச்சப்படுத்தலாம். நீங்கள் பொல்யூஷன் குறைவு, குறித்த நேரத்தில் போகலாம். ரெண்டாவது நாங்கள் என்ன சொன்னோம், அந்த இது எட்டு வழி சாலை ஓரமாக இருக்கிறவங்க அவங்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டாலோ இல்லை அவங்களுடைய தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டாலோ, மாமரங்கள் பாதிக்கப்பட்டாலோ, ஒரு மாமரத்துக்கு 40,000 ரூபா, தென்னை மரத்துக்கு 35,000 ரூபா, வீடுகள் மாற்றினா வீடுகள் கட்டித்தரோம், நிலத்துக்கு வந்து பன்மடங்கு விலை தரோம், அதுவும் கூட கிட்டத்தட்ட அந்த விவசாயிகளோட நிலம் ஒட்டுமொத்தமாக போகாது. அந்த சாலையில் ஒரு விவசாயி 2 ஏக்கர் வச்சார்னா ஒரு 1/2 ஏக்கரா தான் போகும். ஆனால் என்னாச்சு, கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டு வழி சாலையை அனுமதிக்க மாட்டோம், அதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பச்சை துண்டு அன்னைக்கு பச்சை இது யார் அன்னைக்கு கட்டிட்டு இருந்தா? அன்னைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து கட்டது இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவரை தானே இன்னைக்கு சொல்கிறார், இன்னைக்கு நில வச்சிருக்காதவங்கலாம் பச்சை துண்டும் பச்சை இது போட்டுட்டு அதை நாங்கள் வந்து அந்த போராட்டத்துக்கு உயிர் கொடுப்போமான்ட்டு. அப்போ அன்னைக்கு யார் திரு மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்னைக்கு பச்சை துண்டு போட்டு தானே பண்ணார் அன்னைக்கு? அப்போ அவரை தான் சொல்கிறார் அவர். அந்த மாதிரி வந்து எட்டு வழி சாலையை எதிர்த்தவர்கள் எவ்வளோ தொழிற்சாலைகள் வந்து அந்த ஏரியாவில் வரும், ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேறிய மாநிலம் வரும், ஒரு போக்குவரத்து என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அதை வந்து தடுத்து நிறுத்தி 10,000 கோடி ரூபாய் வராத அளவுக்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆட்சியில் வந்தோன்னா அப்படியே ஒரு பெல்ட் அடிக்கிறது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆட்சியில் வந்துட்டு இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் இப்போ கூட பேட்டியில் அப்படியே பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கிளுகிழுப்பு காட்டி ஏமாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏவாவால் அமைச்சர் வந்து கிளுகிழுப்பு காட்டி ஏமாற்றி, அதாவது மாமியார் உடைச்சா அது வந்து மண் குடம், மருமகங்க உடைச்சா பொன் குடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து வீடு தரோம், உங்களுக்கு வந்து பணம் தரோம், உங்களுக்கு வந்து எல்லாம் தரோம் அப்படின்னா 10,000 ஏக்கர் 10,000 அதாவது கிட்டத்தட்ட வந்து 10 கிராமங்கள் 10 கிராமம் மொத்தம் 10 மேற்பட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட வந்து 10,000 ஏக்கர் நிலம் இன்னைக்கு வந்து இந்த கையகப்படுத்தி ஒரு விவசாய நிலங்களை அழித்து விவசாயத்தை ஒழித்து விவசாயிகளோட ரத்தத்தை குடித்து அதன் மீது வந்து விமான நிலையம் அமைக்கணுமா? அதான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இன்றைக்கி வந்து போராடி கொண்டிருக்காங்க இன்றைக்கி. எனவே அரசு இதில் முழுமையாக விவசாயிகளுடைய அந்த கருத்தை அறிந்து விவசாயிகள் என்ன மனநிலையில் அவங்க இருக்காங்களோ அதுக்கேற்றவர்கள் தான் செயல்பட முடியும். எதுவுமே வந்து திட்டத்தை பொறுத்தவரை ஒரு நிறைவேற்றணும்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனால் அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் அழித்து ஒழித்து அதன் மூலம் வந்து ஆதாயம் பெற நினைத்தால் நிச்சயமாக விவசாயிகளுடைய சக்தி என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அவர்கள் கிளந்தெழுந்தால் இந்த அரசாங்கம் தாங்காது. இல்லை, அதுதான் நான் சொன்னேன்ல, ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில் இங்கே தானே போச்சா பேப்பர் இருந்தது, ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில் இல்லாத போது ஒன்று. எனவே மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து இருக்கின்ற ஆட்சியாளர். எனவே இன்றைக்கி எல்லாம் சோசியல் மீடியா இருக்குது, எல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது, மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருக்காங்க, எல்லாம் நேற்று என்ன சொன்னேன், இன்றைக்கி என்ன சொன்னேன் அப்படின்றதெல்லாம். எனவே வந்து அவர் நினச்சலாம் பூனை கண் முடிச்சுனா வந்து உலகமே இருன்றோம்,
அதனால நேற்று சொன்னதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு சொல்றதா மக்கள் வந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பாங்க நினைச்சா அது வந்து ஏமாற போது வந்து நிச்சயமா வந்து சொல்றவங்க தான், அது குறிப்பா திமுக தான். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதிமுக திட்டங்களை திமுக அரசு முடக்க பார்த்தது, குறிப்பா கோயம்புத்தூர் வெள்ளூர் பேருந்தாலையோ அதே போல இப்ப விழுப்புரம் கடலில் குடிநீர் திட்டம் போன்ற பணிகள் எல்லாம் முடக்குது, இதை நீங்க எப்படி பாக்கல? இல்ல, அம்மாவுடைய அரசுல கொண்டு வந்த திட்டங்கள் தான், இந்த வீடு சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து 1500 வீடுகள் கட்டப்பட்டு அப்படியே இருக்கு, திறக்கல, அது திறந்தா நம்ம அம்மா அரசுக்கு நல்ல பேர் வந்துடும். அதே போல வந்து கடல் நீரை குடிநீர் திட்டம் வந்து நம்ம கொண்டு வந்தோம், அதையும் வந்து மூடுவில பண்ணோம், அதை வந்து அதை வந்து கொண்டு வந்தோம்னா அம்மாவுடைய கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வந்துடும். அதை தவிர இப்போ வந்து வெள்ளலூர் பொறுத்தவரையில் வந்து ஒரு 168 கோடியில் ஒரு பிரம்மாண்டமான பஸ் நிலையத்தை வந்து அண்ணன் நடப்படையர் அன்னைக்கு உருவாக்குவதற்கு உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் பணி நிறைவுச்சு. அந்த 168 கோடியில் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டது, 50 எவ்வளோ கோடியா 50 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டது, 150 கடைகளும் கட்டப்பட்டது, இன்னும் 500 ஏக்கர் கூட லேண்ட் இருக்குது பக்கத்துலேயே, எவ்வளோ வேணாலும் வந்து அந்த லேண்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அம்மாவுடைய அரசு நம்முடைய அண்ணன் நடப்படையர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஃபியூச்சரில் வந்து பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் கூட அந்த இடம் யூஸ் ஆகுன அடிப்படையில் அந்த இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஆனால் என்னாச்சு இப்போ, அதாவது வந்து இப்போ எல்என்டி பைபாஸில் இவர்கள் வந்து இப்போ சொல்கிறாங்க ஜி ஸ்கொயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கரை வாங்கி போட்டாங்களாங்க, எவ்வளோ 500 ஏக்கர்ஸ் வாங்கி போட்டாங்க. ஸோ அது இப்போ நல்லா மார்க்கெட் ஆகணும், அங்கே பஸ் ஸ்டாண்டு வந்தால் தான் மார்க்கெட் ஆக முடியும், அந்த லேண்ட் வந்து இப்போ 1 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு போகும். அதனால் அந்த ஒரு சுயநலத்தோட இன்னைக்கு ஏற்கனவே செலவிடப்பட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு திட்டம் வந்து செயலாக்கத்தில் உள்ள அந்த திட்டத்துக்கு மூடுவில செய்துவிட்டு இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த எல்என்டி வந்து பைபாஸில் இன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு, அதை நிச்சயமாக ஒருபோது அதிமுக அனுமதிக்காது. அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல தொடர் போராட்டம் நடத்துவதோடு மட்டுமில்லாமல் நீதிமன்றத்துக்கும் செல்லுவோம், எல்லா வகையிலும் சரி. அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது, பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து எப்படி வந்து தொடங்கப்பட்டதோ அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த வகையில் அதை மீண்டும் வந்து அதை வந்து முடித்து அதை தொடங்குவதற்கு வேண்டிய அந்த ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யணும், இல்லைன்னா வந்து அதை நாங்கள் விட போகிறதும் கிடையாது. இல்லை, அதுதாங்க இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது இப்போ எல்லாம் சோசியல் மீடியாவில். எவ்வளோ வந்து பாருங்கள், ஒரு போலீஸ் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு, அந்த காவல்துறையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதை வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏவி பொய் வழக்குகள் போடணும், அதே போன்ற வந்து அவர் சொல்கிறாரு ஒருத்தர் வேலை கூட்டு வழக்கும் போட முடியும், அந்த வழக்குலேருந்து எப்படி வந்து விடுதலை செய்யறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சக எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து காவல்துறையை வந்து ஒரு தன்வசப்படுத்தி கொண்டு தன் இஷ்டம் போல வந்து செயல்படுத்தி கொண்டிருந்த ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வந்து ஒரு ஹிட்லர் அரசாங்கம் தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு வந்து ஆண்டு கொண்டிருப்பது என்பதுதான் ஒரு வேதனையான உண்மையிலே சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, இது போல சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த ஒரு அமைச்சரும் சரி எந்த ஒரு ஆட்சியிலும் சரி இது போன்று சொன்னதும் கிடையாது, யாரும் செஞ்சதும் கிடையாது. இப்போ எங்கள் ஆட்சிக்காக தான் காவல்துறை சுதந்திரமா இருந்தது, அதுதான் குற்றவாளிகள்லாம் பிடிச்சோம், அதுதான் குற்றங்கள் கண்டுபிடிச்சோம், குற்றங்களுக்கு குறைஞ்சிது. ஆனால் இப்போ என்ன குற்றவாளிகளும் தைரியமாகி போகுது இப்போ, என்னடா அது எது செஞ்சாலும் வந்து பார்த்து என்ன பாரு எவ்வளோ இந்த அரசாங்கம் மேலே எவ்வளோ ஒரு பயம் இருக்கணும் பாரு குற்றவாளிக்கு, போய் சிசிடிவி கேமராவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறான் ஒருத்தன், பார்த்தீங்களா நீங்கள் சிசிடிவி கேமராவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறான். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஒரு இலக்காரமாக புஷ் கவர்மெண்ட், என்ன லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா கவர்மெண்ட் ஒரு இலக்கார கவர்மெண்ட் ஆகி புஷ். சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கிறது டிஎம்கே தானே, அவங்க வந்து ஒழுங்கு ஆட்சி பண்ண சட்ட ஒழுங்கு சீர்குலையாது. அதனால வந்து சட்ட ஒழுங்கை வந்து நிலைநாட்டி மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கிய ஒரே அரசு இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான், வேற எந்த அரசும் கிடையாது. அதனால அது ஒரே விஷயம் சொல்றேங்க, கோர்ட்ல இருக்க கேஸு அன்னைக்கு எல்லாரும் பிடிச்சி போட்டாச்சு, புரியுதுங்களா, கேஸ் நடந்துட்டு இருக்கு,
இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வழக்கு அங்க இருக்க நேரத்துல நான் போய் வழக்குக்குள்ள போக முடியாது இல்லையா. ஆனா அன்னைக்கு வந்து நாங்க வழக்கு வந்து குற்றவாளிகள புடிச்சு போட்டோம் உள்ள, ஆனா வக்கீலுங்களை பெயில் எடுத்தது யாரு? யாரு பெயில் எடுத்தா? அக்யூஸ்டுங்களா? சாரி, அக்யூஸ்டுங்களை யாரு பெயில் எடுத்தா? பெயில் எடுத்தது யாரு? டிஎம்கே வக்கீல் தானே? இல்ல அவங்கலாம் போய் அந்த அந்த டிஎம்கே வக்கீலுங்க போய் பெயில் எடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி கடனா இன்னைக்கு நாடாளுமன்ற மேல உறுப்பினர்கள்லாம் டிஎம்கே கொடுத்துருக்கு. அப்ப பாருங்க, குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற ஒரு கட்சியும் ஆட்சியும் டிஎம்கே தான். போதுமா? போதா? ஏய், தொகுதி எப்படி நாடு பாருப்போம் கேபிள் தம்பி. ஏ, உன் கேபிள் சரியில்லைன்றதுக்காக லேட் பண்றேன். ஏன் இப்படி அவங்கள